Hi dear friends, welcome to Divya's Cooking. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் வந்து பேபி கார்ன் 65. இது நம்ம பிஞ்சு மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, இது ஃப்ரெஷ் மார்க்கெட்லலாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் கிட்ஸ்க்கெலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இதை இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க, ரொம்பவே லைக் பண்ணுவாங்க அவங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேபிகார்ன் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீள நீளமாக வந்து கட் பண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1.5லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் கார்ன்ஃப்ளவர் பவுடர், அதை ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணினதுக்கப்புறம் அரிசி மாவு, அரிசி மாவு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்க்காக தான் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சால்ட் பார்த்திங்கன்னா தேவையான அளவு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி. இது ஆரஞ்ச் ஃபுட் கலர் நான் வந்து போட்டிருக்கேன், உங்களுக்கு இது வந்து தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளு வந்து நான் ஒரு 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், எள்ளு ஆட் பண்ணுறதுனால அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட 65ல பேபிகார்ன் 65ல நம்ம ஆட் பண்ணுறதுல அதை டீப் ஃப்ரை பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாமே ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும், நல்லா ஷோக்காகி நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சதுனால இப்போ ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் ஹீட் ஆனதும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 by 1 போடுங்க, மொத்தமாக போட்டுறாதீங்க. அப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனிஷாக வந்த உடனே நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பேபிகார்ன் 65. நீங்கள் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவும் லைக் பண்ணுவீங்க. இது 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். இப்போது லீவில், இப்போ ஹாலிடேஸில் இருக்காங்க இல்லையா கிட்ஸ்லாம், ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.